போட்டு கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம பிஸ்கட்டை பால் ஊற்றி பேக்கிங் பவுடர் போட்டு இப்படி மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு வரணும், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நெய் தலையை வச்சுருக்க பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். நெய் தலையை வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம பிஸ்கட்டை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த கிண்ணத்தில் நம்ம டேரி மில்க் சாக்லேட்டை 4 பீஸ் எடுத்து அதில் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக அது மூடிடுவோம். மூடிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். லைட்டாக அப்படியே மூடிக்கோங்க. இப்போ மூடிட்டோம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க வேக வைக்கலாம். நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இந்த கிண்ணத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கிண்ணத்தை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கேக் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நீ கத்திட்டோம் ஒன்று போல் அப்படி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு கவுத்திடலாம். பிஸ்கட் கேக் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சாக்லேட்டோடு சேர்ந்து இந்த சாக்லேட்டோட எம்மியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ மேரிகோல்டு பிஸ்கட் கேக் தயாராகிடுச்சு. இந்த பாருங்கள், சாக்லேட் அதில் வச்சுருக்கோம்ல, நல்லா க்ரீமாக வந்திருக்கு, க்ரீமியாக வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் டேஸ்ட்டாக வந்திருக்கு. எம்மியா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கா? ம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேரிகோல்டு பிஸ்கட் கேக் தயாராகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். காயத்ரி சேனல் பிடிச்சிருந்தா, காயத்ரி கிச்சன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.